ஹாய் வீபஸ், இன்னைக்கு April 23 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விஜய் ரூம்குள்ளே வரும்போதே காவேரி வந்து காதில் நல்லா ஹெட்ஃபோன் பார்த்துட்டு அப்படியே செம்மைய சாங்கெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அப்புறமா விஜய் வந்து பக்கத்தில் வந்து தட்டி, இங்கே பாரு சகிக்கல விடே அப்படின்னோடனே, நான் நல்லா பாடினேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறமா ஏன் நகையெல்லாம் இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க சார், கபோர்ட் சாவி வேற என்கிட்ட இல்லை, அதுக்குள்ள ஒரே ஒரு போட்டோ தான் இருக்குது, நான் எதை எடுத்துட்டு போயிருவேன்னு சொல்லி இதெல்லாம் பூட்டி வச்சிருக்கீங்களான்னு தெரியல அப்படின்னோடனே, இப்போ விஜய் வந்து சாரிம்மா இனிமே நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த சாவியை வந்து காவேரியோட கையில கொடுக்குறாரு. அப்புறமா காவேரி போய் அதை ஓபன் பண்ணி வச்சுட்டு வந்தோடனே, இந்த மாதிரி நகைக்காக எக்ஸைட் ஆகாத போனா நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நீ என்ன இப்படி இருக்கிறன்னொடனே, நான் அப்படிதான் பேசிக்காவே நான் அப்படிதான், நான் வந்து எப்படி 8 மாதம் தான் இந்த வீட்டில் இருக்க போறேன், போகும்போது இந்த நகையெல்லாம் இங்கே வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னோடனே விஜயோட ஃபேஸ் அப்படியே சுருங்கி போயிருது. இல்லை நீ அதை போகும்போது எடுத்துட்டு போயிடுற, அதை வந்து நீ கிஃப்டா வச்சுக்கணும்னே, எதுக்கு, நான் தான் ஒய்ஃபா நடிக்கிறது காசு வாங்கிட்டேன்ல, நான் வந்து ரொம்ப நேர்மையா இருப்பேன், அதனால எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் உங்க நகையை உங்கள்ட்ட வச்சுட்டு போயிருந்தேன்னொடனே, இப்ப எதுக்கு நீ அதை பத்தியே பேசுறேன்னொடனே, உங்களுக்கு கோவம் வருதுல இது மாதிரி தானே எனக்கும் வரும், ஒரு நாளைக்கு 10 வாட்டி நான் கான்ட்ராக்ட் வைஸ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் கஷ்டமா இருக்கலன்னொடனே, இப்ப விஜய் என்ன சொல்றாரு, இனிமே நான் சொல்லவே மாட்டேன் போதுமா அப்படின்னோடனே, இப்போ உடனே விஜய்கிட்ட வந்து காவேரி கேட்குறாங்க, ஆமாம் உங்கள் ஆஃபீஸில் என்ன வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளமே தர மாட்டீங்களா, ஓசிலே வேலை வாங்குவீங்களான்னொடனே, உன் மொபைலில் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து அவர் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு அவர் கேம் விளாண்டுட்டு இருக்கிறாரு. நம்ம காவேரி பார்க்குறாங்க, அதில் 50,000 ரூபா கிரெடிட்னு வருது. ஆமாம் எனக்கு சம்பளம் 50,000 ரூபாயின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கே உட்காந்து அவங்களாவே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இப்போ விஜய் கேட்குறாரு, என்னாச்சுனோடனே, எனக்கு 50,000 ரூபா சம்பளம் வாங்க, எனக்கு இப்போ எதனாச்சும் செய்யணும் மாதிரி இருக்குது, இந்த வீடை எதுவும் விற்கிறதா இருக்கீங்களானோடனே, ஓ சம்பளத்தில் இந்த வீடை வாங்க போறியானே, ஆ அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு எதுவும் ட்ரீட் வேணுமா அப்படின்னோடனே, இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு நான் உனக்கு 10 லட்சத்துக்கு மேலே நகை வாங்கி தந்திருக்கேன், உனக்கு அதில் சந்தோஷம் இல்லை, இந்த 50,000 ரூபாயில தான் சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாவமா. இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி உழைச்சி வாங்கியிருக்கேங்க, இந்த கங்கா கவரை இப்போ முதல்ல என்னை எப்படி திட்டிகிட்டே இருக்கிறா, ஒரு 25,000 ரூபா அவள் கடன் கொடுத்துடணும், 25,000 ரூபா வீட்டு செலவு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் என்னமோ பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. காலையிலேயே கங்கா வந்து வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு காசு எடுக்கிறதுக்காக ஏடிஎம் போகிறாங்க. அதை பார்த்துட்டு கங்கா காவேரி இங்கேருந்து வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு அவங்க தங்கச்சிக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அம்மா கிட்டே போய் காசு கொடுக்கும்போது, சாரதா காசு வேணாங்கிறாங்க, வச்சுக்கோமா எனக்கு என்ன செலவு இருக்குது, இப்போ எனக்கு விஜய் வந்து சம்பளம் வர தர்றாருன்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு நீ வந்து வாடகை கொடுமா அப்படின்னு சொல்லி காவேரி இங்கே வந்துடுறாங்க. இப்போ சாரதா வர்றான்னு தெரிஞ்சோடனே இங்கே வந்து பாட்டி அப்படியே விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க, இருங்க பாட்டி நான் போய் சுகர் டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன், தான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. அப்புறமா சாரதா வந்து வாசலில் நிற்கிறாங்க, ஐயா அம்மா என்னம்மா திடீர்னு வந்திருக்கிற, சொல்லவே இல்லை சர்ப்ரைஸாக வந்திருக்க, வாமா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சாரதாவை பார்த்தோன்னே எல்லாருமே வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ பார்த்து அவங்க சித்தப்பா வர வர்றாரு. இப்போ சாரதா வந்து அதுக்கு நான் வந்து வாடகை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா மொதல் வேணான்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்து அவங்க சித்தப்பா என்ன சொல்கிறாருன்னா, என்னமோ இதை வச்சு தான் நாங்கள் மளிகை ஜாமான் வாங்குற மாதிரி இவங்க வாடகை கொடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்கிறாரு. அப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க சித்தப்பா, மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக யாரும் வீடை வாடகை கூட எல்லாம் புரிஞ்சுக்கோங்கன்னு, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர் அமைதியாக்கிடுறாங்க. அப்புறமா தாத்தா வந்து நாங்களும் உங்கள் நிலமையில இருந்தால் இப்படி தாம்மா பண்ணுவோம்னு சொல்லி காசை வாங்கிடுறாரு. அப்புறமா பாட்டி வெள்ளிக்கிழமை தாலி பிரித்து போர்க்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாருமா வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க சாரதா கிட்ட, கண்டிப்பாக வரேன் சொல்லி சாரதா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சாரதா போனோடனே இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அன்பரசு கிட்ட இங்கே பாருங்க சித்தப்பா, அவங்க வந்து காசு இல்லாட்டி சுய மரியாதையோடு வாழ்கிறவங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் வச்சுக்காதீங்க, அவங்க தான் வாடகை கொடுத்துட்டாங்களே, இனிமேல் நீங்களா போய் பிரச்சனை பண்ணி எதுவும் இழுத்துட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் உள்ளே போயிடுறாரு. அப்புறமா அவங்க சித்தி கிட்ட, நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அவர் தான் என்னை பேச வைக்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க சித்தின்னு சொல்லிட்டு விஜய் உள்ளே போகிறாரு. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.